IVM. வணக்கங்க, நான் கவிதா பேசுறேன். வெல்கம் டு கதை பாட்காஸ்ட் பொன்னியின் செல்வன். இது எபிசோட் நம்பர் 232. நான் அமுதம் குடிச்சவனா ஆயிட்டேன், எனக்கு புத்துயிர் கொடுத்துருச்சு உங்க வார்த்தைன்னு வல்லவன் சொன்னா குந்தவையை பார்த்து. குந்தவை அப்பா, ஐயா ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க போற எல்லா இடத்துலையும் எவ்வளவோ ஆபத்து வரும், எவ்வளவோ போர் வரும், எதிரிங்க வஞ்சகத்தால உங்களை வீழ்த்து நினைப்பாங்க. அப்படி ஏதாவது ஆபத்து நடந்துட்டா இந்த பழம்பெருமை வாஞ்ச வம்சத்துல வந்த இளவரசி கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே விதவை ஆயிடுவா, இத மறந்துடாதீங்கன்னு சொன்னா குந்தவை. தேவி, அப்படி ஒன்றும் எனக்கு நிச்சயமா ஆகாது, நான் தான் அமுதம் சாப்பிட்டுட்டு அமரன் ஆயிட்டேனே, எனக்கு இனி சாவு கிடையாது. இருள் சூழ்ந்த வனாந்தரத்துல காத்தும் மழையும் பெருகி திசை தெரியாம நான் தடுமாறிட்டு இருந்தாலும் நீங்க அந்த காட்டுக்கு நடுவுல உள்ள வீட்டுல பலகணியில விளக்கேத்தி வச்சுக்கிட்டு எனக்காக காத்துட்டு இருப்பீங்க. அந்த நினப்பு ஒன்னே போதும், அது எனக்கு தைரியம் கொடுத்து நான் தப்பிக்கிறதுக்கு துணை பண்ணும். அலைக்கடல்ல நடுவுல கப்பல்ல ஏறி திக்கு திசை தெரியாம மாச கணக்குல கதிகலங்கி நிற்கும் போது சப்த ரிஷி மண்டலத்துக்கு அடியில என்னைக்கும் இருக்கும் துருவ நட்சத்திரம் மாதிரி நீங்க ஒளி வீசுவீங்க. நான் அதை பார்த்து என் கப்பலை திருப்பிக்கிட்டு கரையேறுவேன். கடற்கரை ஓரத்து பாறைகள்ல மலை மாதிரி அலை வந்து மோதி கடல் கொந்தளிச்சிட்டு இருக்க ராத்திரி நேரத்துல கலங்கரை விளக்குல இருந்து வர்ற உயிர் காக்குற ஒளி மாதிரி நீங்க பிரகாசிப்பீங்க. அந்த வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு என் படகு பாறையில மோதாம கரையில கொண்டு வந்து சேர்ப்பேன். புல்லு பூண்டு கூட முளைக்காத அகண்ட பாலைவனத்துல தீக்கணல் கொளுத்துற வெயில்ல, சுட்டு பொசுக்கிற வெயில்ல தென்னை மரமும் தேன் வாழையும் நிறைஞ்சு ஜீவநதி ஊத்தா வந்து நீங்க எனக்கு உதவுவீங்க. தேவி, இப்படி பறந்து விரிஞ்ச உலகத்துல நான் எங்க போனாலும் எத்தனை கஷ்டப்பட்டாலும் ஒரு நாள் கட்டாயம் திரும்பி வருவேன். திரும்பி வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்குவேன். இந்த என் கனவு நனவாகிற வரைக்கும் என்னை யமன் நெருங்க மாட்டான். அமுதம் கொண்ட அமரனா நான் வாழ்வேன்னு சொன்னா வீரக்காதலன் வந்தியத்தேவன். இப்படி என்னைக்கும் இல்லாத திருநாளா இவ்வளோ பேசின வல்லவனை மெய் மறந்து பார்த்துட்டு இருந்தா குந்தவை. இவ்வளோ பேசிட்டான், ஆனா இது எல்லாம் முதல் தடவை பேசினது மாதிரியே இல்லையே. எத்தனையோ தடவை கேட்ட மாதிரி இருக்கேன்னு அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது அக்கா அக்கான்னு வானதி குரல் கேட்டுச்சு. வானதி வந்து, அக்கா இவருக்கு அவசர ஓலை ஒண்ணு கந்தமாறன் கிட்ட இருக்கு வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டே ஓலையை நீட்டினான். வல்லவன் ஓலையை வாங்கிக்கிட்டே வானதியை பார்த்து, என்ன இளவரசி, என்ன நினைவு இருக்கா, அடியோட மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன்னா. அதுக்கு வானதி, ஐயா உங்களை மறக்க முடியுமா, எனக்கும் என் புருஷனுக்கும் நீங்க செஞ்சிருக்க உதவியைத்தான் மறக்க முடியுமான்னு கேட்டா. அதனாலதான் நான் இல்லாத நேரம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களாக்கும் அப்படின்னு கேட்டான் வல்லவன். வானதி குறும்பா சிரிச்சுக்கிட்டே, ஆமா நீங்க இருந்திருந்தா பொன்னியின் செல்வரோட மகுடாபிஷேகம் மாதிரி கல்யாணமும் நடந்திருக்கும், நீங்க என்ன சூழ்ச்சி பண்ணிருப்பீங்களோ என்னமோ யார் கண்டான்னு சொன்னா வானதி. நல்லா இருக்கு, நானும் அவருக்கு மகுடாபிஷேகம் நடக்காம பண்ண பூங்குழலி கிட்ட போட்டி போட்டுக்கிட்டு சிம்மாசனம் ஏற மாட்டேன்னு யாரு சபதம் பண்ணா, படகுக்கார பொண்ணுக்கு அதிர்ஷ்டம், எம் மேல குறை சொல்லி என்ன புண்ணியம்னா வல்லவன். இருக்கட்டும், அவளே அந்த அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கட்டும், எனக்கு அவ மேலையும் கம்ப்ளைண்ட் இல்ல, உங்க மேலையும் இல்ல, சந்தோஷம்தான். ஆனா உங்க கல்யாணத்துக்கு நாள் குறிக்கும் போது மட்டும் நல்ல நாளா பாருங்கன்னு சொன்னான். குடந்தை ஜோசிரியே நாள் வைக்க சொல்லிட்டா போச்சு, உங்களுக்கெல்லாம் அவர்கிட்டதானே நம்பிக்கைன்னு சொல்லிட்டு வானதிய பார்த்தான் வல்லவன். வானதி கலக்கலன்னு சிரிச்சுட்டு, அக்கா இவர் குடந்தை ஜோசியரை பத்தி சொன்னதும் ஒரு விஷயம் ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு திரும்ப சிரிச்சா. எதை நினைச்சுக்கிட்டு இப்படி சிரிக்கிற வானதி, உன் வயிற்றுல பிறக்கிற புள்ள உலகத்தையே ஆள போறான்னு அந்த ஜோசியர் அன்னைக்கு வளர்னாரே, அதை நினைச்சான்னு கேட்டா குந்தவை. அதை ஏன் வளரன்னு சொல்றீங்க தேவி, அதுதான் பலிக்க போகுதுன்னு சொன்னா வல்லவன். வானதிக்கு கூச்சம் ஆயிடுச்சு. அதை மறைச்சுக்கிட்டாக்கா, நான் ஒண்ணு சொன்னா நீங்க ஒன்னு சொல்றீங்க, குழந்தை ஜோசியர்கிட்ட நான் எங்க அக்காவுக்கு வரப்போற கணவர் எங்கேருந்து வருவார்னு கேட்டதும் இந்த நிமிஷமே வானத்துல இருந்து குதிச்சாலும் குதிப்பாருன்னு சொன்னாரு. மறு நிமிஷம் இவர் ஜோசிய சிஷ்யன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே உள்ள குதிச்சாரு. அதை நினைச்சு சிரிச்சேன்னா வானதி.
குந்தவைக்கு வந்த சிரிப்பை மறைச்சுக்கிட்டு பொய் கோவத்தோட போதும் விளையாட்டு வானதி, இவர் வந்த ஓலைய படிக்கட்டும்னு சொன்னா குந்தவை. வல்லவன் ஓலைய படிச்சப்போ அவன் முகத்துல கவலை படர்ந்துச்சு. உடனே ரெண்டு பொண்ணுங்களும், என்ன செய்தி, கந்தமாறன் என்ன எழுதியிருக்கான்னு கேட்டாங்க. நீங்களே படிச்சு பாருங்கன்னு வல்லவன் ஓலையை கொடுத்தான் குந்தவை கிட்ட. ஓலையில இதுதான் எழுதியிருந்துச்சு: என் அன்பு தோழா, நான் உனக்கு செஞ்ச வஞ்சத்தையும் அநீதியையும் மன்னிச்சுடு. என் தங்கச்சி மணிமேகலையே கடைசியா ஒரு தடவை பாக்குறதுக்கு உடனே கிளம்பி வா. இப்படிக்கு இளஞ்சம்போரையன்னு இருந்தது. குந்தவை அதை படிச்சுட்டு, ஒரு விதத்துல நல்ல செய்திதான், மணிமேகலை கிடைச்சிட்டா போலன்னு சொன்னான். என்னது இது, மணிமேகலைக்கு என்ன ஆச்சு, எங்க போயிருந்தான்னு கேட்டான் வல்லவன். மணிமேகலைய பத்தி ஒண்ணுமே தெரியாதான்னு கேட்டா குந்தவை. தெரியாது தேவி, உங்களை கேட்கணும்னு நினைச்சேன்னு சொன்னா வல்லவன். நானும் சொல்லணும்னு தான் நினைச்சேன், ஆனா இவ்வளோ கல்லஞ்சோட அவளை பத்தி விசாரிக்காம இருக்கவர்கிட்ட எப்படி அவ பேச்ச எடுக்கிறதுன்னு சொல்லல அப்படின்னா குந்தவை. தேவி, மணிமேகலை விஷயத்துல நான் கல் நெஞ்செல்லாம் கிடையாது, அவளை பொறுத்த வரைக்கும் தான் நான் இறந்தவனா ஆயிட்டேனே அப்படின்னு சொன்னா வல்லவன். இல்ல இல்ல, நீங்க அவளை பொறுத்த வரைக்கும் இரவா அவரை வாங்கினவர்னு சொன்னா குந்தவை. சரி போகட்டும், இப்பயாவது மணிமேகலைய பத்தி சொல்லுங்க தேவின்னு சொன்னா வல்லவன். சொல்றதுக்கே வருத்தமா இருக்கு. செம்பியன் மாதேவி மணிமேகலை தன்னோட இருக்கட்டும்னு எவ்வளவோ சொன்னாங்க, சம்புவரையர் அதை கேட்கல. கந்தமாறன் எல்ல பாதுகாப்புக்கு போயிடுவான், தன் பொண்ணாவது தன்னோட இருக்கட்டும்னு கட்டாயமா கூட்டிட்டு போனாரு. கடம்பூர் மாளிகை எரிஞ்சு போயிட்டதுனால பாலாத்தோட வடக்கரையில புது மாளிகை கட்டிக்க சக்கரவர்த்தி கிட்ட அனுமதியும் வாங்கிட்டு கிளம்பினாரு. வழியில வீரநாராயணபுரத்துக்கு பக்கத்துல ராத்திரியில கூடாரத்துல தங்கியிருக்காங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சு பார்த்தா மணிமேகலையே காணுமா. ஒருவேளை இங்க திரும்ப வந்துட்டாளோன்னு ஆள் அனுப்பி கேட்டாரு, இங்க வரலன்னு சொல்லி அனுப்பினோம். அதுல இருந்து எங்களுக்கெல்லாம் ஒரே கவலையா போச்சு. ஒருவேளை வீரநாராயண ஏரியில விழுந்திருப்பாளோன்னு நினைச்சு வருத்தப்பட்டோம். நாலு பக்கமும் ஆளுங்க தேடிட்டு இருக்காங்கன்னு செய்தி வந்துச்சு. இப்போ அவ கிடைச்சிட்டா போலன்னு சொன்னா குந்தவை. சரி தேவி, அவளை நான் போய் பார்த்து என்ன யூஸ்னு கேட்டான் வல்லவன். இருந்தாலும் நீங்க ஒரு தடவை அவசியம் போய் பார்க்கணும். கடைசி தடவையான்னு வேற கந்தமாறன் எழுதி இருக்கான், அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியலையேன்னு சொன்னா குந்தவை. அப்போ வானதி அக்கா, இவருக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லை. மணிமேகலையோட அன்புக்கு இவர் பொருத்தமானவரே இல்லை. ஒரு ஒருத்தர் அன்புக்காக நாட்டு உரிமையவே தியாகம் பண்றாங்க. இவர் என்னன்னா இங்க இருந்து அங்க போறதுக்கு கூட தயங்குறாருன்னு சொன்னான். இளவரசி, உலகத்துல நாடெல்லாம் கொஞ்சமா தான் இருக்கு, அதனால அன்புக்காக ராஜ்யத்தை விட்டு கொடுக்கற விஷயம் எல்லாம் சில பேர் தான் பண்ண முடியும். ஆனா நீங்க சொன்னது உண்மைதான், மணிமேகலையோட அன்புக்கு நான் கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவன் தான். தெய்வத்துக்கிட்ட வைக்க வேண்டிய காதல அவ என்ன மாதிரி சாதாரண மனுஷன் மேல வச்சுட்டா. மணிமேகலையோட அன்பு கடவுளுக்கானதுன்னு சொன்னா வல்லவன். இருந்தாலும் நீங்க ஒரு தடவை அவளை போய் பார்த்துட்டு வாங்க. கந்தமாறன் வேற கடைசி தடவைன்னு எழுதியிருக்கான்னு சொன்னா குந்தவை. நான் போக மாட்டேன்னு சொல்லலையே, போறதுல யூஸ் இருக்குமான்னு யோசிக்கிறேன். நான் அவளை பொறுத்த வரைக்கும் இறந்து போனவாச்சே. ஆனாலும் கடைசி தடவையான கந்தமாறன் எழுதியிருக்கதோட அர்த்தம் புரியல. ஒருவேளை அப்புறம் அவளை பார்க்கவே கூடாதுன்னு சொல்ல போறானா என்ன? இல்ல புத்த மத மடத்துல பிக்ஷுனி கன்யா மடத்துல கொண்டு போய் சேர்க்க போறானான்னு கேட்டான் வல்லவன். இதுக்கெல்லாம் பதில் நீங்க ஒரு நாள் பயணம் பண்ணா தெரிஞ்சிட போகுதுன்னு சொன்னா குந்தவை. வல்லவன் பழையாறையிலேருந்து வீரநாராயணபுரத்துக்கு ஒரு நாள் தான் பயணம் பண்ணான். ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்கு ஒரு யுகமா தோணுச்சு. அவன் மனசுல அத்தனை நினைவும் அனுபவமும் குமுறிக்கிட்டு இருந்துச்சு. முத முதல்ல தஞ்சாவூர் வழியா போனப்போ எவ்வளவு இனிமையான நினைவுகள், ஆகாச கோட்டைங்க எத்தனை கட்டணா. ஆனா அதெல்லாம் வெறும் ஆகாச கோட்டையாவே போயிடல, நடக்க முடியாதுன்னு நினைச்ச பல விஷயம் நடந்தேருச்சு. சோழ நாட்டோட செல்வ குமாரரை, தமிழகமே போற்றுற ஒரு வீராதி வீரரை, தான் கையில வந்த ஆட்சியை மறுத்து வேற ஒருத்தருக்கு தலையில மணிமகுடம் சூட்டின மேருமலையை விட உயர்ந்த தியாக செம்மல பொன்னியின் செல்வரை நண்பரா கிடைக்க பெற்றான். அந்த மாதிரி உயர்ந்த பொன்னியின் செல்வரோட அக்கா இளைய பிராட்டி மனசுல இடம் பிடிச்சான். இலங்கை நாட்டோட சோழ சைன்யத்தோட மாதண்ட நாயகன் பதவி கிடைச்சது. இவ்வளவுக்கும் தான் சாமர்த்தியம்தான் காரணம்னு இவன் நினைச்சுக்க முடியுமா? ஒரு நாளும் இல்லை. கடம்பூர் மாளிகைக்கு அன்னைக்கு தற்செயலா தான் போய் சேர்ந்தான். அங்க நடந்த சதி கூட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதும் அதை தொடர்ந்து நடந்த நிகழ்வுகளும் எல்லாத்துக்கும் காரணமா அமைஞ்சுது. அதுக்கப்புறம் எட்டு மாசமா எத்தனையோ விஷயம் நடந்துடுச்சு, அதுல ரொம்ப முக்கியமானதும் அடக்கம்.
வானத்துல வந்த வால் நட்சத்திரம் தான் வேலையை பார்த்துட்டு போயிடுச்சு. ஆதித்த கரிகாலர் மறைஞ்சிட்டார். இந்த ரெண்டு விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்க முடியுமா? லட்சக்கணக்கான மக்கள் நம்பிக்கை வச்சிருக்க ஒரு விஷயம் பொய்யாயிடுமா? வானத்துல எவ்வளோ காலம் சஞ்சரிக்கிற கிரகங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் இந்த மண்ணுலகத்துல இன்னைக்கு வந்து நாளைக்கு மறையிற மனுஷ வாழ்வுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? மனுஷங்க அறிய முடியாத ஏதோ ஒரு சக்தி, ஏதோ மாற்றத்துக்கான நியதி மனுஷ வாழ்வை நடத்துதுன்னு சந்தேகமே இல்லை. இல்லைன்னா இத்தனை மாசமா எவ்வளவோ ஆபத்துகள்ல இருந்து எப்படி தப்பிச்சிருக்க முடியும்? இதுல எவ்வளவோ பேர் எனக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அவங்கள எல்லாரையுமே எனக்கு உதவி செய்யறதுக்காக அங்க கொண்டு வந்து சேர்த்தது யாரு? அந்த அதிசயமான சத்தியத்தை தான் கடவுள்னு சொல்றாங்களோ, வணங்குறாங்களோ, சிவன் விஷ்ணு மகாசக்தின்னு பேரு வச்சு கொண்டாடுறாங்களோன்னு யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தான். ரொம்ப நெருக்கடியான இடங்கள்ல அவனுக்கு எதிர்பாராம கிடைச்ச உதவியை நினைச்சா ஆச்சரியமா இருந்துச்சு அவனுக்கு. அதை செஞ்சவங்களை நினைச்சு உருகிச்சு உள்ள அவனுக்கு. கந்தமாறன் பின்னாடி எனக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணியிருந்தாலும் முதல்ல அவன் செஞ்ச உதவிய மறக்க முடியாது. நம்பி அவனுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்கான். மோகினியா வந்த ராட்சசி நந்தினி கூட அவனுக்கு உதவிதான் பண்ணியிருக்கா. ஆனா நந்தினி கிட்ட இன்னும் இளைய பிராட்டி வச்சிருக்க அன்பை நினைச்சு அவனுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. பூங்குழலி செஞ்சிருக்க உதவிய ஈரேழு பிறவிலையும் மறக்க முடியாது. அவதான் சோழ சாம்ராஜ்ய சிம்மாசனத்துக்கு தகுதியானவ. சேர்ந்த நமதனான உத்தம சோழ செஞ்ச உதவியை என்னன்னு சொல்றது? அதுக்கு ஈடு இணை உண்டா? அவரை நான் ஈட்டிலிருந்து காப்பாத்தினதுக்கு தன்னோட நன்றி கடன் முடிஞ்சிடுமா என்ன? ஒரு நாளும் இல்லை. என் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் சோழ வம்சத்துக்கு நான் பண்ற சேவை மூலமா தான் நான் பட்ட கடனை தீர்க்க முடியும். அப்புறம் பெரிய பழுவேட்டரையர் தன்னோட மேனியில 64 கொடூர காயத்தோட இருந்த அந்த மகா வீரரை பார்க்க கிடைச்சதே பெரிய பாக்கியம்னு சொல்லணும். அவரை பார்க்க கொடுத்து வச்சது மட்டும் இல்லாம அவரோட கோபத்துக்கும் துவேஷத்துக்கும் ஆளாகி அவர் அதுக்கும் பரிகாரம் பண்ணிட்டார். தான் எரிஞ்ச கத்தி குறி தவறி கரிகாலர் மேல பட்டு அவரை கொண்டுட்டதா சொல்லி அவன் மேல விழுந்த விபரீதமான பழியிலேருந்து கொடும் தண்டனையிலிருந்தும் அவனை காப்பாத்திட்டார். அவர் எவ்வளவு பெரிய மகான்! இனிமே அவருக்கு எந்த விதத்துல நன்றி செலுத்த முடியும்? இவங்க எல்லாரையும் விடுங்க. இந்த அப்பாவி பொண்ணு மணிமேகல, அவ எதுக்கு இவ்வளோ அன்பு வைக்கணும் இவன் மேல? ஏன் இப்படி பைத்தியமாகணும்? இவனை காப்பாத்த ஏன் கொலை குத்தத்தை ஏத்துக்க முன் வரணும்? இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கான் வல்லவன். அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எல்லாம் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். பொன்னியின் செல்வன் இந்த வாரத்தோட முடிய போகுது. 234 எபிசோட் தான் ஃபைனல் எபிசோட். அந்த 234th எபிசோட யூஸ்வலாக எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ரிலீஸ் ஆகும். யூடியூப்ல, கூகுள் பாட்காஸ்ட்ல எல்லாத்துலேயும் ரிலீஸ் ஆகும். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு லைவ் ப்ரீமியர் வச்சா எப்படி இருக்கும்? அது ஜாலியாக இருக்கும்ல? உங்கள் எல்லாருக்கும் அது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லைவ் செஷன்ல நீங்க வேண்டிய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் என்கிட்ட கேட்கலாம். அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நல்ல ஃபன்னா இருக்கும்னு நம்புறேன். இதை பத்தி உங்க சஜஷன்ஸ எனக்கு கமெண்ட் மூலமா தெரிவிங்க. அதுபடி நான் பிளான் பண்ணிக்கிறேன் அந்த லைவ். அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். I hope you enjoyed that show. It's been a really fun week this week, as it is almost every week, but this week was particularly fun. Farmisha Honey was on Cyrus Says, great conversation over there. We had a crossover event. Vineet Kanabar, host of the Storytellers and Storytellers podcast, came on Uncle Please Sit, really interesting conversation about the future of digital content. Besides that, it was the 50th episode this week of Agla Station Adulthood. Congratulations to Ritasha and Ayushi. But yeah, they're 50 episodes down. They had Rekha Jha as the guest on that show. On Advertising is Dead, Varun had the founders of Foxy Moron, Suvir Bajaj and Pratik Gupta on. Another really, really interesting conversation. So full of interesting conversations this week, and I hope to see you again next week. Have you ever wondered how successful people do their thing? How do they navigate the challenges they often face? Are you wondering about the future of restaurants, film, education, technology, and everything else in between? Hi, I'm Gauri Devidayal, best known for being one of the brains behind The Table, an award-winning restaurant in Bombay. One thing my life as a restauranter has given me is the opportunity to meet with some truly inspiring people.
most often just by chatting with strangers at the community table. And that's what this podcast is about. It's about learning the new dimensions of business and understanding how different people swim this sea. It's an opportunity for me to pick their brains and ask them all the questions on my mind, whether it's about learning from their past experiences or talking about future trends. Through their journeys, stories, and insights, I hope you too, like me, will come away inspired and energized. So come, join me every Wednesday with your favorite drink, because this round is on me.